हेलो फ्रेंड्स, वेलकम टू रॉयल मरीनास। नाम इनकी पाकपो मीन परला मीन वीडियो पाक रोमे इंट्रस्टिंग अंड रोमे यूस्फुला वीडियो स्किपन पांग फर्स्ट नम्बर चेनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़कों अब पकत बेल ईकान क्लिक पड़कों अगर वीडियो उ नोटिफिकेशन वो वांग वीडियो को नाम पातीट तूंडल परला मीन पिटा मोस्टली मीन तूंडल अधिकमाटो इत मीन एपोदे कड़ मेल मटा नींद ऐना अभी इरा अंगा सापड़ परव मीन दधिकम वेटा सापड़ बोटे पोद ओड तूंपा अदावत बोट रन्निंग अब तूी कड़ल के की मेलोटा वो अनाता परला मीन ओड तूंडल अधिकमाटो इत मीन रोमे फास्टा नींद पाक रोम अलग इत मीन रोमे स्पीडा और सब मीन दी स्पीडा इंग अभी तुंडटे इिड़ा नमक दड़ो இந்த மீன் கடலுக்குள்ள உயிரோடு இருக்கும்போது கோல்டன் வித் ப்ளூ கலர்ல இருக்கும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அதோட ஃபேஸ் பார்க்க அருவா மாதிரி இருக்கும் இந்த மீனுக்கு நிறைய பேர் இருக்கு பரலா மஹிமஹி அவுல்ஸ் டால்பின் ஃபிஷ் டாரடோ இது எல்லாமே இந்த மீன் நேம் தான் இந்த மீன்ல நிறைய நன்மை இருக்குங்க இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் மேஜர் நியூட்ரியன்ட் செலினியம் இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டிஆக்சிடென்ட் இது நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன் ஹெல்தியாக இருக்க ஹெல்ப் பண்ணும் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க இந்த மீனை டெய்லி பேசிஸில் சாப்பிட்டு வந்தால் அவங்க ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் பெரிய அளவில் ரெடியூஸ் ஆகும் அப்புறம் இந்த மீனில் விட்டமின் பி த்ரீ அண்ட் பி சிக்ஸ் இருக்குங்க விட்டமின் பி த்ரீ ஹார்ட் ஹெல்தியாக இருக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பிரெயினை நல்லா ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறதுக்கும் உதவும் ஏஜ் ஆக ஆக இந்த மீன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடியில் ஏஜ் ஆகிற வித்தியாசமே தெரியாதுங்க விட்டமின் பி சிக்ஸ் நரம்பு மற்றும் பிரெயினை ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் லிவர் ஃபங்க்ஷனுக்கும் உதவும் ஆக மொத்தம் இந்த மீன் சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த மீன் இறந்து போனதுக்கு அப்புறம் இதோட கலர் வந்து ஆஷ் கலரில் மாறிடும் அதாவது சாம்பல் கலரில் நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மீன் கோல்டன் கலரில் இருக்காது ஸோ நீங்கள் இதை பார்த்து டவுட் எதுவும் பட வேண்டாம் இந்த மீன் ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் கலர் மட்டும் ஆஷ் கலரில் இருக்கும் இந்த மீனோட விலை ரொம்ப கம்மி தாங்க மினிமம் 1 kg 90 to 150 தான் இருக்குங்க மார்க்கெட்டில் கிடைக்கும் வாங்கி சாப்பிடுங்க இந்த மீனோட தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் தோலை உரிச்சு தான் மீனை கட் பண்ணணும் நான் இந்த மீன் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த மீன் யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க மேலும் நிறைய புதிய தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் தொடர்ந்து டச்சில் இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி